நாங்கள் கேட்டது அந்த பல்லுடைப்பு சம்பவம் வெளியே வந்த அடுத்த நாள் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அந்த 15க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள், பல்பீர் சிங் உள்பட அவர்களெல்லாம் கைது செய்ய அரசாங்கம் ஒரு வேலை வாய்ப்பை வழங்கிவிட வேண்டும். இந்த நிவாரணங்களைத்தான் கேட்டிருந்தோம். அரசாங்கம் செய்தது பல்வீர் சிங்கை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சஸ்பெண்ட் செய்தது. இன்று வரை அவர் கைது செய்யப்படவில்லை. 1.5 மாதமாக விசாரணை என்ற பெயரிலே தடயங்களை எல்லாம் அளிக்க முயற்சி செய்தது. அத்தனை தடயங்களும் அளித்த பின்பு சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்து வந்தவர் கிடையாது, தமிழக போலீசாரின் ஒரு பகுதி தான். அதனால் இந்த வழக்கு சிபிஐக்கு தான் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களில் சிபிசிஐடி போலீசாருடைய நடவடிக்கைகள் மிகவும் மோசமாகத்தான் இருந்திருக்கின்றன. எந்த வழக்கிலும் அவர்கள் பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை. முக்கியமாக சிவந்திப்பட்டி வழக்கில் 5 வருடங்களாக, அதாவது உயர்நீதிமன்றம் 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருந்தும் கூட 5 வருடங்களாக வழக்கை இழுத்தடித்து வழக்கின் எதிரிகளை குறைத்தது, செக்ஷன்களை குறைத்தது, அதில் இறந்து போன ஒரு போலீசார் மீது அத்தனை செக்ஷன்களையும் பாய்ச்சியது, அத்தனை ஓவர் டாக்டர்களையும் ஏற்றியது என்று தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆக சிபிசிஐடி மீது எல்லளவும் கூட நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு 1.5 மாதம் கழித்து கொடுத்துருக்காங்க, அவங்க ஸ்டேஷனில் போய் ரத்தக்கரை எங்கே இருக்கும், 1.5 மாதம் கழித்து தொடச்சிட மாட்டாங்களா சார்? அதே போல் 1.5 மாதம் கழித்து அவங்க போகிறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிஞ்சிடாதா? அப்போ தடயங்களை அழிப்பதற்காக விசாரணை ஆணையம் என்ற கதையை வந்து அரசாங்கம் கட்டியிருக்கிறது. இது மிக மிக ஏமாற்றும் செயல், மக்களை கோமாளியாக்கும் செயல். இனியாவது எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் உடனடியாக அவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கெல்லாம் உரிய மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். உடனடியாக அனைவரும் அரசு அனைவரையும் கைது செய்ய வேண்டும். பல்வீர் சிங்கை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, மற்றவங்களாம் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க டெய்லி இவங்களை த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள ஏன் இன்னும் மாற்றலை, அவங்கள ஏன் இன்னும் கைது பண்ணலன்றதுக்கு இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த பதிலும் கிடையாது. ஆக மிக வருத்தத்தோடு இந்த பதிவை செய்து கொள்கிறோம். இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஏற்பாட்டின் பேரில் இந்த தமிழர்களுக்காக குரல் கொடுத்து நாங்களும் நேதாஜி சுபாஷனையும் பிரபாகனின் பிள்ளைகளோடு இணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுக்கும் என்று கருதுகிறோம். செவிமடுக்காத பட்சத்திலே ஆங்காங்கே இணைந்து போராட்டங்களை நடத்துவதற்கு தவறமாட்டோம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறோம். அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து விசாரணைன்னு போட்டிருக்காங்கல்ல, இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் நாங்கள் விசாரிச்சா வச்சா அந்த சாட்சி விசாரிக்க இந்த சாட்சி விசாரிக்கன்னு இழுத்துட்டே இருப்பாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில பேர் மேலே குற்றம் இருக்குது, அவங்களுக்கு நாங்கள் சாங்ஷன் வாங்க போகிறாங்க. சிவந்திப்பட்டி வழக்கில் மட்டும் 6 மாதமாக சாங்ஷன் வாங்கியிருக்காங்க. சிவந்திப்பட்டிக்கே இவ்வளவு தூரம்னா டிஎஸ்பி தான் அதில் வந்து அக்யூஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் எஸ்பி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சாங்ஷன் வாங்கணும், இதை சொல்லி அவங்க வருஷ கணக்கில் இழுப்பாங்க சார். இதுதான் நடக்கும். அதே போல் அக்யூஸ்டை குறைக்கிறதுக்கான வேலையை தான் பண்ணுவாங்க, அதே போல் குற்றத்தோட தன்மையை குறைக்கிறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. இதில் முழுக்க முழுக்க எங்களுக்கு சிபிசிஐடி மேலே நம்பிக்கை கிடையாது. சிபிஐக்கு அவங்களாம் மாற்றினா அது நாகரீகம், மாற்றாத பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தில் அல்லது உச்சநீதிமன்றத்தில் நேரடி முறையீடு செய்து சிபிஐக்கு வழக்கை மாற்றலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நேதாஜி சுபாஷ் சென்னைக்காக வழக்கறிஞர் மகாராஜன்.